வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்றைக்கி நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப பாரமான ஒரு விஷயம், வடிவேலு பாலாஜி அவர்களின் மறைவு. அவரை எங்கே சந்தித்தேன் அப்படின்னு யோசனை பண்ணால், சன் டிவியில் ஆதித்யாவில் கான்ட்ராக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்க போது ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்காக வந்தார். மிஸ்டர் ஆதவன் தான் எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். ரெண்டு பேரும் பேசும்போது மாமா மாப்பிள்ளன்னு அப்படி தான் பேசுகிறாங்க. என்ன மாப்பிள்ள, டியூட்டி முடிஞ்சிடுச்சாரு? முடிச்சு தான் மாப்பிள்ள வரேன் அப்படின்னாரு. டியூட்டி டியூட்டி முடிச்சு தான் வரேன்றாரு. அப்புறம் போகிறாருன்னா, நான் என்ன நினச்சோம், ஏதோ பின்னி மில்ஸு அந்த மாதிரி மில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஏதோ டியூட்டின்னு நினச்சேன். ஆனால் அது இல்லைங்க, மார்ச்சரியில் வேலை பார்த்தவர் அவர். அவருடைய ஆரம்ப கட்டம் வந்து இது. அங்கே வேலை பார்த்து டியூட்டி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இன்னொரு கேமரா முன்னாடி நகைச்சுவையாக பேச முடியுமா அப்படிங்கிறது கனவுல கூட காண முடியாது. அப்படி மாற முடியுமா? முடியாது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கூட மாற முடியாது. ஒரு கொஞ்சம் ஸ்பேஸு, அதை அடங்கி இது ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் பாலாஜி அப்படி இல்லை, டக்குன்னு மாறி எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மை உடையவர். ரொம்ப 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 நல்ல மனுஷன். அவரோடைய நான் வந்து ஒரு நாங்கள்லாம் ஒரு நாலஞ்சு வெளிநாட்டுகள் போயிருக்கோம். அங்கே உள்ள ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே உள்ளேயே நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நான் கெஸ்ட்டாகவும் போயிருக்கேன். அப்போ அவர் பண்ணுற ஷோலாம் பார்த்துருக்கேன். அது இது அது அப்படிங்கிற ஒரு இது சிவகார்த்திகேயன் தொகுத்து வழங்கினார். அப்போ வந்து இவருடைய என்ட்ரிங்கிறதே அதிரி குதிரையாக இருக்கும். ஒரு ஷோவை தனி மனிதனாக தூக்கி நிறுத்த முடியுமான்னா கண்டிப்பாக அது பாலாஜியை தான் சேரும். இன்றைய காலகட்டத்தில் ராமர் எப்படி ஒரு ஷோவை பண்ணுறாரோ அதே மாதிரி அந்த பீரியடில் வந்து பாலாஜி பண்ணார். ஒரு அவர் ஆரம்ப கட்டங்களில் ஒரு டான்ஸராக இருந்துருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் வடிவேலோட சாயல், வடிவேலோட விஷயங்கள்லாம் ஒட்டி இருந்தாலும், அலைக் வடிவேலாக இருந்தாலும், இவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்குது. வடிவேலோட விஷயங்கள்லாம் பண்ணினதுனால ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் வடிவேலு பாலாஜி அப்படிங்கிற அந்த தொக்கு நேம் வந்து அதனால் வந்தது தான். வடிவேலுக்கு என்ன அளவுக்கு உடல் மொழியெல்லாம் இருக்கோ அத்தனையும் இவரும் ப்ரெசன்ட் பண்ணுவார். இன்னும் நல்ல குணச்சித்திர நடிகர். ஒரே நிமிஷத்தில் நம்ம அழவும் வச்சுருவார். அந்த மாதிரியான ஒரு கலைஞன், ரொம்ப அருமையான கலைஞன். அது கலக்கப்போகுது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அதுதான், அப்போ தான் நிகழ்ச்சி தொடங்கி ரோபோ சங்கர் இப்படி கோவை குணா எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஈரோடு மகேஷ், இந்த பக்கம் சிவகார்த்திகேயன், இப்படி ஒவ்வொருத்தராக வந்து டைட்டில் வின்னர் பண்ணும்போது தன் சூழ்நிலை கருதி அவர் அங்கேயே பர்மனண்ட்டாக வேலை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தாலும் அவர் சுத்தாத நாடே கிடையாது. அத்தனை நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. உடல்நிலையை பாதுகாக்கிற பற்றி ஒன்றுமே யோசனையே பண்ண மாட்டேன். அதாவது வெந்த சோறுக்கும் விதிவந்தா சாவுக்கும் இருக்கிறவர் மாதிரி இருந்துட்டார். தனக்கு என்ன தேவைங்கிறது சொல்லக்கூட தெரியாது அவருக்கு. என்னமோ டக்கு டக்கு பசிக்குதுமாம்மா, உடனே சாப்பிட்லாம் அப்படின்னு எதையோ ஒன்று சாப்பிடுவார். இப்படியே வந்து ஒரு கலைஞன் இருக்க முடியுமா? இருந்தார். நிறைய கலைஞர்கள் அதே மாதிரி தான் இருக்காங்க. தயவுசெய்து வந்து இது வந்து இவர் ஒரு சிறந்த உதாரணம். எவ்வளோ இவ்வளோ குறைந்த வயதில் இது தேவையா அப்படின்னு கேட்குது. யார் எதுக்காக அவசரப்பட்ட அப்படின்னு அந்த பாலாஜி, தயவுசெய்து உன்னை தான் கேட்குறேன், எதுக்கு அவசரப்பட்டுமே இந்த முடிவு உனக்கு வரணும்? அத்தனை பேர், ஒரு உலகம் அத்தனை பேரும் உன்னுடைய காமெடிக்காக அத்தனை கைத்தொட்டி சிரித்தாங்களே, 5% 0.5% அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கூட இன்னும் பல வருஷங்கள் நீங்கள் இருந்திருக்கலாமே. ஐயோ, எனக்கு மனசு ஆறவே இல்லைங்க, பார்க்க பிடிக்கல, நான் அதனாலே போகல. அது தவிர அங்கே நம்ம கலக்கப்போவது யார், கலைஞர்கள் மொத்த பேரும் அந்த ஒரு சாவில் கூடி எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், நம்ம எல்லாம் ஒரு குடும்பம்தான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள், அதை நிரூபித்தாங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப்,
சத்தியமாக அது ரொம்ப தலை வணங்க வேண்டிய ஒரு விஷயம். வேறு ஒரு துறையிலெல்லாம் இப்படி வந்து சேருவாங்களா? என்ன கூட்டம், என்ன கூட்டம்! அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு கலைஞனுக்கு வந்திருக்கேன்னா எத்தனை அன்பை சேகரித்து வச்சுருக்காரு பாருங்கள். அதுதான் வந்து எனக்கு இது. ஆதவன் கூட நான் பேசும்போது ஆதவனுக்கு அடைக்குது, எதுவுமே சொல்ல முடியல. ஒவ்வொன்றும் சொல்ல நினைக்கிறாரு. நல்ல மனுஷன், நல்ல அவன் பண்ணிடக்கூடாது, இப்படி போய் இப்படி தான் பேசுகிறாரு தவிர சோக்கிங் ஆகுது. ரோபோ சங்கர்கிட்ட பேசுனா சோக்கிங் ஆகுது, அவங்களால பேச முடியல. நான் எப்படி இப்படி ஒரு கலைஞன், ஒரு டான்ஸு பன்முக கலைஞன் வந்து டான்ஸ்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக காமெடியில் வந்து அந்த ஸ்டேஜ் ஆக்கிரமித்து ஒரு சில நேரங்கள் வந்து உங்களுக்கு பிகைனில் எத்தனை விஷயங்கள் நடக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு டான்ஸஸ் லேட்டாகவும், வேறு ஸ்கிட்டு என்ன மாதிரி ஸ்கிட்டு போடுறவங்க லேட்டாகவும், அப்போது ஒரு சோலாவாக பாலாஜி நீ உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் நீ ஏதான்னு பேசிக்கிட்டு அதுக்குள்ளேயும் எல்லோரும் ரெடி ஆகிடுவாங்க போயிடலான்னு. இந்த அர்ஜென்சி, மைக்கு வேலை செய்யாது, இது வேலை செய்யாது, இந்த மாதிரியான டென்ஷன்லாம் ஒரே ஒரு பாலாஜி போதுங்க. ஒரு பாலாஜி அப்படியே ஸ்வெல் பவுண்ட் ஆக்கி மக்களை கலகல கலகல அந்த மக்கள் செட்டில் ஆக வைக்கணும்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அவங்க செட்டிலான பிறகுதான் அடுத்த வர கலைஞர்களுக்கு கைத்தட்டல் வளர்ந்துட்டே இருக்கணும். அதுக்காக பாலாஜியை முதல்ல விடுவாங்க. பாலாஜி முதல்ல எங்கெங்கே ஷோ வந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பாலாஜி ஃபில்அப் பண்ணுவார். கடைசியில் முடிவிலும் ஒன்று வந்து பக்காவாக பண்ணுவார். அவருக்கு எப்படி அந்த ஸ்பான்டனியஸாக கவுண்டர் கொடுக்க தெரியுதுன்ட்டு இன்னி வரைக்கும் என்ன மாதிரி ஆளுகளுக்கு கூட ரொம்ப பிரமிப்பாக டக்குன்னு நம்ம எதான்னு சொன்னால் டப்புன்னு கவுண்டர் ஒன்று பண்ணுவார். அதுக்கு பதில் நம்ம கவுண்டர் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் நேரம் திணற வேண்டி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கலைஞர், இவ்வளோ பெரிய கலைஞர்னா இதுக்கு இவ்வளோ சீக்கிரம். எனக்கு வருத்தெல்லாம் என்ன தெரியுமா? தனியார் ஆஸ்பத்திரி, தனியார் ஆஸ்பத்திரியில் அவருக்கு என்ன ஏதுன்னு டயக்னாஸ் பண்ணலையே. சொல்லியிருக்கலாம் இல்லை, என்னங்க தப்பு பண்ணோம்? ஓகே, நீங்கள் சொல்லலை விடுங்க. இந்த மாதிரியான பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்ம வேறு எந்த வியாதி வந்தாலும் இப்படி தான் சாகணுமா, இப்படி தான் இருக்கணுமா? முடியலங்க. சாவு ஒன்று தான் இதுக்கு தீர்வா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டில் இதே மாதிரி ஒரு மரணம் நிகழ்ந்தது. அந்த மரணத்தில் கூட நான் அந்த பாடியை வச்சுட்டு நான் அலைஞ்ச அலைச்சல் எனக்கு தான் தெரியும், அந்த மாதிரி அலைஞ்சேன். அதே மாதிரி நேற்றுக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்றாங்க. அங்கே போனால் கோவிடில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் சேர்க்கவன்னு ஒரு ஹாஸ்பிட்டல், இன்னொரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே போய் மூச்சு திணறல் அது இது எல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் டோட்டலாக எல்லாம் ஆஃப். ஏன், எதுக்கு, யாரை குற்றம் சொல்கிறது? ஒன்றுமே தோணலைங்க, ஒன்றும் தோணவே மாட்டேங்குது, பிளாங்காக இருக்குது. அத்தனை பேரும் நாங்கள் ரொம்ப பிளாங்காக இருக்கோம். மேடை கலைஞர்கள் எல்லாமே சாதாரண விஷயம் இல்லை. உங்களை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். திரையில் கூட ஒரு டேக்குக்கு 100 டேக் எடுக்கலாம், 100 டேக் எடுக்கலாம், சரியாக வரலன்னா 100 டேக் எடுக்கலாம். ஆனால் ஒரே நிமிஷத்தில் ஒரே டேக்காக போய் ஒரே டேக்காக அப்படி பண்ணி அவ்வளோ பெரிய சிறப்பாக பண்ணி உங்களை மகிழ்விக்கிற கலைஞர்களை நம்ம சத்தியமாக கையெடுத்து கும்பணும். அந்த மாதிரியான ஒரு கலைஞர்கள், அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு சேஃப்டி இல்லை, ஏதானு ஒன்று பண்ணணுங்க, கண்டிப்பாக பண்ணணும். சின்னத்திரை நடிகர் சங்கம் இருக்குது, அந்த நடிகர் சங்கத்துக்கும் இது சார்பாக ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். மேடை கலைஞர்கள் அவங்களும் சின்னத்திரையில் தான் இருக்காங்க, நம்மளும் சின்னத்திரையில் தான் இருக்கோம். அதனால் அவங்களையும் நம்ம ஆளுங்க, நம்ம இனத்தை சார்ந்தவர்கள் என்று நினைத்து அவங்களுக்கு ஏதான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக இப்போ பெரிய திரையிற்கு நாடக கலைஞர்கள், பெரிய திரையில் நடிக்கிறவங்க எல்லாமே ஒன்றா தானே இருக்கும். கலைஞர்கள் கலைஞர்கள் தான். அது இதில் நடிக்கிறான் அவன் சின்னவன் இவன் பெரியவங்கிறது பாகுபாடை பிரிக்காதீங்க. எதில் இருந்தாலும் அவன் கலைஞன், கலைஞன், கலைஞன் தான். அதனால் எல்லா இந்த சின்னத்திரை கலைஞர்கள் அனைவருக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் சின்னத்திரையோட நடிகர் சங்கத்தோடைய உபத்தலைவர்கிற முறையில் என்னுடைய கோரிக்கை தான். ஒன்று, ரெண்டாவது, பாலாஜி டூ மச், பெரிய துரோகம், பெரிய துரோகம் பண்ணிட்டு பட்டுன்னு கிளம்புறது இருக்குது பாரு.
அது ரொம்ப தாங்க முடியல. உன்னை நேசிக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், உன் குடும்பத்தினருக்கும் சொல்கிறேன், ஆறுதல் வார்த்தை சொல்கிறதுக்கு எங்கள்கிட்ட வார்த்தையே இல்லை. கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க தாய்க்கும் மற்றவங்களுக்கும் சொல்கிறது, ஒய்ஃபு குழந்தைகளுக்கு சொல்கிறதெல்லாம் ஓகே, அது வெறும் வார்த்தை தான். நீ இருக்கிற இடத்த யார் பூர்த்தி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கனத்த இதயத்தோடு விடைபெறுகிறேன், நன்றி.